அன்பார்ந்த மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இந்த தமிழ் சொல்லும் காவியம் நிகழ்ச்சியின் மூலமாக அறிவாட்டாய நாயனார் என்று சொல்லப்படுகிற நாயனாருடைய வரலாறு சிந்திச்சுட்டு வர்றோம். அவர் என்ன செய்தார்? வேளாள மரபிலே பிறந்தவர். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை ஆண்டவனுக்காக படைத்து வந்தார். தினமும் செந்நெல், மாவடு, கீரை மூன்றையும் ஆண்டவனுக்கு படைத்து வந்தார். தொடர்ந்து செஞ்சு வந்தார். வளமையான காலத்துல செய்யறது பெருசு இல்லைங்க, வறுமையான வந்த காலத்துல செய்யறது பெருசான்னு கேட்டா அதான் பெருசு. அந்த வகையில வளமையா இருந்த காலத்துல அவர் செய்து வந்தார். வறுமை வந்துருச்சு. வறுமை என்பது இறைவன் கொடுக்கிற ஒரு பேரு. வறுமை வந்தாதான் நம்ம அந்த வறுமை நிலையிலும் எப்படி நேர்மையா இருக்கிறோம் அப்படிங்கறத காட்ட முடியும். அந்த வகையில நம்முடைய வணக்கத்திற்குரிய அறிவாட்டாய நாயனாருடைய வாழ்க்கையில வறுமை வந்து விட்டது. வறுமை வந்ததற்கு பிறகு இவர் வந்து செந்நெல் இதெல்லாம் வச்சு எப்படி சாமிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிற போது அவர் கொஞ்சம் செந்நெல் கிடைக்குது, அதை எடுத்துக்கிட்டு சமையல் செஞ்சு சாமிக்காக நைவேத்தியம் பண்ணணுங்கிறதுக்காக அந்த மனப்பான்மையுடன் போய் கொண்டிருக்கிறார். போகிற போது கொண்டு போகும்போது என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஊர்ல மழையே இல்லாம வறண்டு வறட்சியா இருக்கு. அந்த நேரத்தில் இவர் நடந்து போயிட்டு இருக்கார். நடந்து போயிட்டு இருக்கிற போது தலையில அந்த அரிசிக்கு உண்டான பொருட்கள் இதெல்லாம் இருக்கு, நைவேத்தியத்துக்கான பொருட்கள். கால் இடறி கீழே விழுந்து அந்த அரிசி எல்லாம் கீழே கொட்டிடுச்சு. எந்த இடத்துல கொட்டுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த நிலம் வந்து வறட்சியின் காலமாக வறண்டு அப்படியே பிளந்துருக்கு, அதுக்குள்ள போய் விழுந்துடுச்சு. ஐயோ, இப்படி பெருமானுக்கு படைக்கக்கூடிய நைவேத்திய பொருள் இப்படி ஆகிவிட்டதேன்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழை எடுத்தார். எடுத்து தன் கழுத்தை அறிய தொடங்கி விட்டார். ஏன்னா சாமிக்கு செய்ய முடியலையே, வறுமை வந்த காலத்திலும் கூட உயிரை விடலான்னு அவர் நினைக்கல. என்ன செய்தார்? ஆண்டவனுக்கு படைக்க முடியாமல் போய்விட்டது என்பதற்காக, தன்னுடைய உயிரை நீக்கி விடுவேன் என்பதற்காக வாழை எடுத்து அறிய தொடங்கினார். அப்போது ஆண்டவன் அந்த பிளவுபட்டதுன்னு சொன்னனே, அந்த பிளவுபட்ட நிலத்துக்குள்ளிருந்து கையை நீட்டி அந்த வாளை பிடித்து கொண்டாராம். அதை சொல்வதுதான் இந்த இதன பாடல். முதலாவதாக பாடல், ஆட்கொள்ளும் ஐயர் தாமிங்கு அமுது செய்தலர் கொள் என்ன பூட்டிய அறிவாள் பற்றி புறையற விரவும் அன்பு காட்டிய நெறியின் உள்ளன் தண்டரன் கழுத்தினோடே ஊட்டியும் அறியார் என்றார் உரு பிறப்பறிவார் ஒத்தார். என்ன சொல்லுகிறார்? ஆண்டவனுக்கு நம்மளால சாப்பாடு போட முடியலையே, அதுக்கு நைவேத்தியம் பண்ண முடியலையே என்பதற்காக அறிவாளை எடுத்து தன்னுடைய கழுத்தை அறிய தொடங்கினார். அப்படி அறிகிற போது என்ன ஆச்சுன்னா, சிவபெருமான் கையை நீட்டி நில்லு கண்ணப்பன் எப்படி கண்ணப்ப நாயனருக்கு நிறுத்தினாரோ அதை போல இவருடைய கையை நிறுத்தினார்கள். ஏன், இவருடைய கொள்கை எப்படி, சாதலின் இன்னாததில்லை இனிது அதுவும் ஈதல் ஈயாக்கடைன்னு ஒரு திருக்குறள் உண்டு. சாவு பெருசு இல்ல, அதை விட சாவுத கஷ்டமானதுதான் சாவு என்பது, அதை விட ரொம்ப கஷ்டமானது இன்னொருத்தர் கேட்டு இல்லை என்று சொல்வது என்றாங்க. ஆக இவர் மனசுக்குள்ள ஆண்டவனுக்கு நான் கொடுப்பது என்பதை நினைத்துக் கொண்டார். அப்படி கொடுக்க முடியாத நிலைமை வந்து விட்டது என்பதற்காக சரி, உயிரையே விட்டுடலாம், கொள்கை போனா நம்முடைய உயிர் வாழக்கூடாது என்று நினைக்கிறார். வள்ளற்பெருமானும் இரக்கம் உருவில் என் உயிர் உருவும் சொல்றார். இரக்கங்கிற குணம் என்ன விட்டு போயிருச்சுன்னு வச்சுங்களேன், நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு வள்ளற்பெருமானும் சொல்கிறார். அதே போல அறிவாட்டாய நாயனார் ஆண்டவருக்கு நைவேத்தியம் செய்ய முடியல என்ற எண்ணத்திற்காக தன்னுடைய கழுத்தை அறிந்து கொள்கிறார். அப்படி அறிய முற்படும் போது ஆண்டவன் கையை பிடித்தார். அப்படி கையை பிடித்தது எப்படி இருக்கிறது என்று கேட்டால் சொல்லுகிறார், ஊட்டியும் அறியார் என்றார் உரு பிறப்பு அறிவார் ஒத்தார். அப்படி ஆண்டவனை கூட்டுவதற்காகத்தான் செய்தார். அப்ப வந்து தன்னுடைய கழுத்தை அறியார் என்றார்னா அறிந்தார் அர்த்தம், கழுத்தை அறிந்தார். அப்ப அது என்ன சொல்லுகிறார், ஊட்டியும் அறியார் என்றார் உரு பிறப்பறிவார் ஒத்தார். அப்படி கழுத்தை அறுத்தது எப்படி இருக்குன்னு கேட்டா, தன்னுடைய பிறப்பை அறுத்து கொள்வதை போல இருக்கிறது. இந்த உலகத்திலேயே மிகவும் பெரிய துன்பம் என்று கேட்டால் பிறவி துன்பம். இறந்து பிறந்து இறந்து பிறந்து இந்த கஷ்டமெல்லாம் அடையக்கூடாது என்பதற்காக, நான் பிறவா தன்மை அடைய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கழுத்தை அறிந்தார். இன்னும் என்றைக்கும் பிறவாமை என்கின்ற எண்ணத்தை படைத்தார் ஆண்டவன், அவரை ஆட்கொண்டார் என்பது இந்த வரலாற்றின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, நம் உயிரே போனாலும் பரவாயில்லை, கொள்கையிலிருந்து மாறுபடக்கூடாது. இன்றைக்கு எப்படி ஆயிடுச்சு, கொள்கை மாறிக்கலாம், உயிர் போகக்கூடாது, நம்ம நல்லா இருந்தா போதும் என்பதற்காக நமக்கு கொள்கை மாற்றமுடையவர்களாக இருக்கிறோம். 63 நாயன்மார்களும் நமக்கு அறிவுறுத்துவது, கொள்கையிலே நிலைப்பாடுடையவர்களாக இருந்தால் ஆண்டவன் நம்மை ஆட்கொள்வார் என்பதுதான் திண்ணம். அதைத்தான் இன்றைய தினம் சிந்தித்தோம். நாளைய தினம் மற்றொரு நாயனாரை பற்றி, அவருடைய வாழ்க்கையில் நடந்த நல்ல செய்தியை பற்றி, வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை பற்றி நாம் சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுபவன் சிவ சதீஷ்குமார். நன்றி, வணக்கம்.